அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி நடத்துகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளிலே தமிழை விருப்பத்தாளாக எடுத்து அதிக மதிப்பெண் பெற்று சிறந்த பதவிகளை அடைய நினைக்கின்ற போட்டியாளருக்கு உதவுகின்ற வகையிலே இந்த தொடர் வகுப்பானது அமைகிறது. இதில் தமிழ் பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய திருவாசகத்திலே பாடல்கள் 1 to 51 வரையிலான பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 40 பாடல்களுக்கான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன போட்டியாளர்களே. இன்று வகுப்பில் 41 பாடமுள் ஏனைய பாடலுக்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். வகுப்புகளின் கருத்துக்களையும் நன்கு உள்வாங்கிக் கொண்டு அதிக மதிப்பெண் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீத்தல் விண்ணப்பம் மாணிக்க வாசக சுவாமிகள் அவர்கள் அருளியது. பாடல் 41. முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கடிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்கு ஊன் முடைந்த சிதலை செய்காயம் புறேன் சிவனே முறையோ முறையோ இதழை செய் பூன்முளை மங்கை பங்கா என் சிவகதியே என்பது இந்த பாடலாகும். இதில் மிடைந்த என்பது நிறைந்த என்று பொருளாகும். சிதலை செய்காயம் பொறேன் என்பது நோய்க்கு இடமாகி இந்த உடலை சகியேன் என்று கூறுவதாகும். இந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால், புலால் நாற்றமுடைய மாமிசமயமாகவும் நோய்களின் இடுப்பிடமாகவும் இருக்கக்கூடிய இந்த உடம்பை நான் தங்கியிருக்க மாட்டேன். இறைவா, இந்த கீழ்நிலையை விட்டு உன்னிடத்தில் என்னை அழைத்து இந்த உலக வாழ்க்கையிலே சிற்றின்பங்கள் என்ற முதலைகள் என்னை கடிக்க வருகின்ற பொழுது அதனில் கடிபடாமல் என்னை காத்தல்வாய் இறைவா, என்னை கைவிட்டு விடாதீர்கள், விடுதி கண்டாய் என்று இறைவனுடன் மாணிக்கவாச சுவாமி அவர்கள் விண்ணப்பம் செய்கின்றார். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 42. கதி அடியேற்கு உன் கழல் தந்தருளும் ஊன் களியா விதி அடியேனை விடுதி கண்டாய் வெள்தலை முளையில் பதி அடைவாள் அற பார்த்து இறை பைத்து சுருங்க அஞ்சி மதி நெடு நீரில் குளித்து ஒழிக்கும் சடை மன்னவனே. இந்த பாடலிலே வெள்ளை நிறமான கபாலத்தினுடைய பொந்தில் பதுங்கியிருக்கும் பளபளப்பான பாம்பானது படம் விழித்து ஆடியது. அதை பார்த்து பயந்து போன பிறைச்சந்திரன் கங்கையில் முழுகி மறைந்து கொண்டார். முரண்படுகின்ற இரண்டையும் உன் ஜடாபாரத்தில் வைத்துள்ள இறைவா, நீ எனக்கு ஞானத்தை நல்குவாய், ஆனால் உடலை நான் என்று உணர்கின்ற நான் கர்மவசப்பட்டவனாக இருக்கிறேன். உலக வாழ்க்கையிலே மூழ்கி கிடக்கின்ற என்னை கைவிட்டு விடாமல் காத்தருவீர்களாக என்று கூறுகின்றார். இந்த பாடலிலே வெண்தலை என்பது வெள்தலை என்பது கபாலத்தை குறிக்கிறது, பைத்து என்பது படம் விரித்து, நெடுநீர் என்பது கங்கையை குறிக்கும். ஆகவே இந்த பாடலிலே இறைவனிடம் இந்த உலக வாழ்க்கை கர்மத்தை நீக்கி என்னை ஆட்கொள்வீர்களாக என்று மாணிக்க வாசக சுவாமி அவர்கள் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 43. மன்னவனே ஒன்றும் ஆறு அறியா சிறியேன் மகிழ்ச்சி மின்னவனே விட்டுடுதி கண்டாய் மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே சொல் கழிந்தவனே கழியாதொழும்பர் முன்னவனே பின்னும் ஆனவனே இம் உழுதையுமே. இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால், கழியாத ஒழும்பர் என்றால் நீங்காத தொண்டர் என்று பொருள். மேலான வேதம் என்னும் உண்மையான நூலாக விளங்குகின்ற இறைவனே எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவனே மாறாத பக்தர்களுக்கு துணையாக இருக்கின்றவனே அனைத்துமாக இருப்பவனே ஈசா, நான் உன்னோடு ஒன்றுபடும் முறையை அறியாதிருக்கிறேன். உன்னை எவ்வாறு வந்து சேர வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஆனந்தத்தை ஊட்டி ஒளிர்பவனே என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று இறைவன் மாணிக்கவாசகரிடம் விண்ணப்பிக்கின்றார். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 44. முழுது அயில் வேல் கண்ணீர் என்னும் மூறி தழல் முழுகும் விழுதனையேனை விடுதி கண்டாய் நின் வெறி மலர்த்தால் தொழுது சொல் வானம் தொழும்பரில் கூற்றுடி சோத்தம் பிரான் பழுது செய்வேனை விடேல் உடையாய் உன்னை பாடுவனே. இதில் சோத்தம் என்றால் வணக்கம் என்று அர்த்தம். வான தொழும்பரில் கூற்றுடி என்றால் அடியார்களோடு என்னை சேர்த்துவே என்பது பொருளாகும். இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால், இந்த உலக வாழ்க்கை என்ற துன்பத்திலே உருகி கொண்டிருக்கின்ற வெண்ணையாக உருகி கொடுக்கின்ற என்னை இறைவா நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். மனம் நிறைந்த மலர் போன்ற உங்கள் திருவடியை தொழும் பக்தர்களுக்கு நீங்கள் அருள் செய்கின்றீர்கள், அவர்களோடு என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் எம்பிரானே.
உங்களை வணங்குகிறேன். குற்றம் செய்கின்ற என்னை விட்டுவிடாதீர்கள், உங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் சுவாமிகள். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 45. பாடிற்றிலேன் பணியேன் மணினி, ஒளிந்தாய்க்கு பச்சூன் வீடிற்றிலேனை விடுதி கண்டாய், வியந்தாங்கு அலறி தேடிற்றிலேன், சிவன் எவ்விடத்தான் எவர் கண்டவர் என்று ஓடிற்றிலேன், கிடந்து உள் உருகேன் நின்று உழைத்தன்னை. இந்த பாடலிலே இறைவனை மாணிக்கம் என்று வர்ணிக்கின்றார். பணி செய்யவில்லை என்று நீ என்னை ஒதுக்கிவிட்டு மறைந்து விட்டாய். இந்த ஊன் உடம்பை ஒழிக்காமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே இருந்து விட்டேன். இறைவா, நீங்கள் என்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு உங்களை நான் தேடவும் இல்லை, யாரிடம் சென்று விசாரிக்கவும் இல்லை, மனம் உருகவும் இல்லை, வீணேன் என்று வருந்தினேன். ஆகவே இப்படிப்பட்ட என்னை நீங்கள் கைவிடாமல் உங்களுடனேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் சுவாமிகள். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 46. உளைதெரு நோக்கியர் கொங்கை பலாப்பழத்தீயின் ஒப்பாய், விளைதெரு வேனை விடுதி கண்டாய், விடின் வேளை நஞ்சு உன் மலைதெரு கண்டனன் குணம் இழி மானிடன் தேய் மதியன் பழைதரும் மாபரன் என்று அறைவன் பழிப்பிணையே. இவ்வளவு தூரம் பணிவாக இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருந்த மாணிக்கவாச சுவாமி அவர்கள் இந்த பாடலில் இறைவன் மீது சற்று கோபம் கொள்கின்றார். பலாப்பழத்தை நாடுவது போல என்னுடைய மனமானது இந்த உலக சிற்றின்பங்களை, பலாப்பழத்தை ஈ நாடுவது போல் என்னுடைய மனமானது இந்த உலக சிற்றின்பங்களை நாடிச் செல்கிறது. ஆகவே என்னை இறைவா நீ புறக்கணித்து விடுவாயோ? அவ்வாறு நீ என்னை புறக்கணித்து விட்டால் நான் கடல் நஞ்சு உண்டவனென்றும் கரை கண்டவனென்றும் நற்குணம் இல்லாதவனென்றும் என்னை போன்று வெறும் மானிடனென்றும் அறிவு குறைந்தவனென்றும் வயது முறிந்த வேற்றான் என்றால் வேறு தேசத்தவர் என்றும் நான் உங்களை பழித்து பேசுவேன் என்று இறைவனிடம் சற்று கடிந்து கொள்கின்றார் மாணிக்கவாச சுவாமிகள். இருந்தபோதிலும் அவர் தன்னுடைய பணிவை மறக்காமல் முதல் இரண்டு அடிகளிலேயே என்னை புறக்கணித்து விடார்கள் இறைவா என்று வேண்டிக் கொண்டுதான் சற்று கடிந்து கொள்கின்றார். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 47. பாடல் 47 இறைவனை சற்று பழித்து கடிந்து கொண்ட மாணிக்கவாச சுவாமி அவர்கள் இந்த பாடலிலே அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ஆண்டவா, கங்கை நதியை உடையவனே, கங்கை நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனே, அதில் வரக்கூடிய படகுகளைப் போல இருக்கக்கூடிய நிலாவை பிறை சந்திரனை தன்னுடைய ஜடாபாரத்தில் ஏந்திய இறைவனே, நான் உன்னை பழித்து பேசுவதற்காக என்னை கைவிட்டு விடாதே என்பது இந்த பாடலுடைய சுருக்கமாகும். ஏனென்றால் ஒரு தவறு செய்துவிட்டால் சான்றோர்கள் உடனே மன்னிப்பு கேட்கின்றார். இந்த திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு உருகார். இறைவனை தன்னுடைய உறவினராக நினைத்து தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றார். சில இடங்களிலே மிகவும் தன்னை பழித்து கொள்கின்றார். 46வது பாடலில் இறைவனை சற்று உரிமையோடு கேள்விகள் கேட்கின்றார். அதற்காக 47வது பாடலில் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றார். இறைவா, நான் உன்னை பழித்து விட்டேன், அதற்காக என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றார் இறைவன். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 48. தாரகி ஓளும் தலைத்தலை மாளிதழில் ஆறப்பூன் வீர எந்தனை விடுதி கண்டாய், பிடின் என்னை மிக்கார் ஆரடியான் என்னின் உத்தர கோஷ மங்கைக்கு அரசின் சீரடியார் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பினே. இந்த பாடலே கபாலத்தை தலைமாலையாக இறைவரே நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள், தீயை வைத்திருக்கிறீர்கள், விஷப்பாம்பினையே ஆபரணமாக அணிந்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் ஒரு மிகச்சிறந்த வீரர். அப்படிப்பட்ட நீங்கள் என்னை கீழ்மையான நிலையில் விட்டுவிட்டால் என்னை நீங்கள் யாருடைய அடியோன் என்று மற்றவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது நான் உங்களை குறிப்பிட வேண்டியிருக்கும், நான் உங்களுடைய அடிமை என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் என்னுடைய நிலைமையை பார்த்து உங்களையும் பார்த்து சிரிப்பார்கள். இவ்வளவு சிறந்த பக்தருக்கு இறைவன் இவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிறாரே என்று உங்களை எள்ளி நகையாடுவார்கள். ஆகவே இறைவா, என்னை கைவிட்டு விடாதே என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் சுவாமிகள் அவர்கள்.
நேத்தல் விண்ணப்பம் பாடல் 47. பாடல் 47 இறைவனை சற்று பழித்து கடிந்து கொண்ட மாணிக்கவாச சுவாமி அவர்கள் இந்த பாடலிலே அவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ஆண்டவா, கங்கை நதியை உடையவனே, கங்கை நதியிலே வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இறைவனே, அதில் வரக்கூடிய படகுகளைப் போல இருக்கக்கூடிய நிலாவை பிறை சந்திரனை தன்னுடைய ஜடாபாரத்தில் ஏந்திய இறைவனே, நான் உன்னை பழித்து பேசுவதற்காக என்னை கைவிட்டு விடாதே என்பது இந்த பாடலுடைய சுருக்கமாகும். ஏனென்றால் ஒரு தவறு செய்துவிட்டால் சான்றோர்கள் உடனே மன்னிப்பு கேட்கின்றார். இந்த திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது திருவாசகத்துக்கு உருவார், உருவாசகத்துக்கும் உருவார். இறைவனை தன்னுடைய உறவினராக நினைத்து தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சில இடங்களிலே மிகவும் தன்னை பழித்து கொள்கின்றார். 46வது பாடலில் இறைவனை சற்று உரிமையோடு கேள்விகள் கேட்கின்றார். அதற்காக 47வது பாடலில் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றார். இறைவா, நான் உன்னை பழித்து விட்டேன், அதற்காக என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்று மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கின்றார் இறைவன். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 49. சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கு என்று விரிப்பிப்பன் என்னை விடுதி கண்டாய், விடின் வெம் கரியின் உரிப்பிச்சன் தோளுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனை. இந்த பாடலிலே இறைவனை மாணிக்கவாச சுவாமிகள் அவர்கள் முழு முதற் கடவுளாக நினைத்து அவரிடம் முற்றிலும் சரணடைந்து விட்டார். இறைவனே, நான் பிழை செய்தவன் என்று நீங்கள் கருதி என்னை புறக்கணிப்பது சரியல்ல. அவ்வாறு புறக்கணித்தால் இந்த ஊரார்கள் சிரிப்பார்கள். உங்களை பார்த்து பிச்சன், பிச்சன் என்றால் பித்தன் என்று அர்த்தம். எரிப்பிச்சன் என்றால் தீயிலே உழல்கின்ற பிச்சன். நஞ்சூன் பிச்சன் என்றால் நஞ்சை உண்ட பித்தன். ஆளுடை பிச்சன் என்றால் என்னை ஆளுகின்ற பித்தன். தோளுடை பித்தன் என்றால் தோல், புலித்தோலை ஆடையாக அணிந்த பித்தன். கரியின் உரிப்பிச்சன் என்றால் யானையினுடைய தோளிலே அணிந்த பித்தன். இவ்வாறு இறைவனை பித்தன் 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 என்று மற்றவர்கள் உன்னை பரிகாசம் செய்வார்கள். ஆகவே இந்த பரிகாசத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டுமே என்றால் என்னை கைவிட்டு விடாமல் ஆட்கொள்ள வேண்டும் இறைவா என்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் சுவாமிகள் அவர்கள். நீத்தல் விண்ணப்பம் பாடல் 50. இதுதான் நீத்தல் விண்ணப்பத்திலே கடைசி பாடல். இந்த பாடலுடைய சிறப்பு என்னவென்றால் இதனுடைய ஈற்று அடியானது கடையவனே என்று முடிகிறது. நீத்தல் விண்ணப்பத்தினுடைய முதல் பாடல் கடையவனே என்று தொடங்குகிறது. இந்த பாடல் முடிவடைகிறது. இந்த பாடலை பார்ப்போம். ஏசினும் யான் உன்னை ஏத்திலும் என் பிழைக்கே குலைந்து வேசருவேனை விடுதி கண்டாய், செம்பவளம் வெப்பின் தேசுடையாய் என்னை ஆளுடைய சிறு உயிர்க்கு இறங்கி காய் சினம் ஆழம் உண்டாய் அமுது உண்ண கடையவனே, அமுது உண்ண கடையவனே. இதனுடைய பொருள் என்னவென்றால் நான் உன்னை வைதாலும் வாழ்த்தினாலும் இறைவா, நான் நிறைய குற்றங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் என்னை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் என்னை ஆளுகின்ற அண்ணல், நான் உங்கள் அடிமை. நீங்கள் எனக்கு ஞானத்தை காட்டக்கூடிய ஒரு ஞான குரு, பவளமலையை போன்றவர்கள். இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடி ஜீவராசிகளுக்கும் காப்பாற்றப்பட வேண்டும், கோடி ஜீவராசிகள் வாழ வேண்டும் என்பதற்காக விஷத்தை அமுதமாக நினைத்து உண்டாய். ஆகவே அதனால் வருகின்ற கொடிய விஷத்தை ஏற்று மற்றவர்களெல்லாம் காத்த இறைவனே, எனக்கும் நீங்கள் நிறைந்த கருணையை செய்ய வேண்டும். ஆகவே என்னை கைவிட்டு விடாமல் என்னுடைய அஞ்ஞானத்தை அழித்து உங்களுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இறைவா, என்னை ஆட்கொள்ள வேண்டும் இறைவா என்று இறைவனிடம் கேட்கின்றார். ஆகவே போட்டியாளர்களே, யூபிஎஸ்சி பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடப்பொருளாக விளங்கக்கூடிய திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 1-50 பாடல்களுக்கான கருத்துக்களும் பாடல் சுவையும் நிறைவடைந்தன. இந்த நீத்தல் விண்ணப்பம் முழுவதுமே அந்தாதியாக பாடப்பட்டுள்ளது. ஒரு பாட்டின் அந்தத்தில் உள்ள அந்தம் என்றால் கடைசி, கடைசியில் உள்ள அந்த சீரானது அடுத்த பாட்டின் ஆதியாக மீண்டும் துவக்க சீராக வருகிறது. இதிலே என்ன ஒரு சிறப்பு என்றால் கடையவனே என்னை
என்று துவங்கிய நீத்தல் விண்ணப்பத்தின் முதல் பாடலானது 50வது பாடல் இறுதியில் கடையவனே என்று முடிவு பெறுகிறது. ஆகவே இதிலிருந்து அவர் என்ன சொல்கின்றார் என்றால், ஜீவாத்மா கடைசியில் கீழ்மைத்தன்மை உடையது, பரமாத்மாதான் உயர்ந்த தன்மை உடையது. ஆகவே இந்த ஒவ்வொரு பாடலிலும் தான் செய்த குற்றங்களை எண்ணி இறைவனிடம் மனமுருக வேண்டி, இறைவா என்ன குற்றங்கள் செய்தாலும் என்னை கைவிட்டு விடாதீர்கள், என்னை ஆட்கொள்ளுங்கள், விட்டுடுதி கண்டாய் என்பன போன்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் பல முறை வந்து தன்னை தாழ்த்தி கொண்டே செல்கிறது. யார் ஒருவர் தன்னுடைய குற்றங்களையெல்லாம் உணர்ந்து அவற்றை தாழ்த்தி இறைவனிடம் வேண்டுகின்றார்களோ அவர்கள் அந்த குற்றங்களிலிருந்து நீக்கப்படுகின்றார்கள். ஆகவே இந்த நீத்தல் விண்ணப்ப பாடல்கள் அனைத்தையும் நன்கு கவனித்து உள்வாங்குங்கள், கருத்துக்களை உள்வாங்குங்கள். பின்வரும் வகுப்புகளிலே இந்த வினாக்கள் எவ்வாறு வரும், அதற்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் போன்ற பகுதியில் இடம்பெறுகின்றன. அது மட்டுமன்றி கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் மற்றும் தொல்காப்பியம் போன்ற மிகச்சிறந்த காவிய கருத்துக்கள் யூபிஎஸ்சி சிலபஸில் உள்ள பாடப்பகுதிகளாக இந்த தொடரில் அமையும். அனைத்தையும் நன்கு கவனியுங்கள். தமிழ் சார்ந்த செய்திகளுக்கு விடையளித்து யூபிஎஸ்சி, ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பாடங்களிலே அதிக மதிப்பெண் பெற, சிறந்த தரநிலையை பெற்று வாழ்வில் நல்வாழ்வு அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம்.